Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையானதே சமயம் ஆரோக்கியமான இந்த மழை சீசனுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு குழம்பு பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு குழம்பு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல பூண்டு குழம்புக்கு 1 கப் அளவுக்கு பூண்டு, 1 கப் அளவுக்கு வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு டாம்பரின் பல்ப், அதாவது ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு வச்சிருக்கேன். அது இல்லாமல் 1 கப் அளவுக்கு தக்காளி, 1/2 கப் அளவுக்கு தேங்காய். புளி மட்டும் உங்களோட புளியோட அந்த புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் பண்ணுறேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுக்காக. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கருவேப்பிலை இலை நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயங்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஆல்ரெடி உரிச்சு எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு இருக்கிற பூண்டுகளை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எனக்கு இருந்ததுனால நான் போட்டேன், பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிடைக்கலங்கிறதுனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்திருக்கிறேன். இப்போ பூண்டு வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. நல்லா இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கிற மாதிரி இருக்கும். பூண்டு எவ்வளோ கலவு வதங்குதோ அவ்வளோ கலவு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பூண்டு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் புளி டேஸ்ட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியை 1/4 கப் அளவுக்கு குறைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதையும் செய்கிறேன். இப்போது தக்காளி எல்லாம் மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். அதுக்காக ஒரு மூடி போட்டுட்டு 4-5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கிடும். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். புளித்தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி வந்து பூண்டு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பூண்டு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா புளித்தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. அதோடைய தேங்காய் அரைச்சி வச்ச புளியையும் சேர்த்திக்கலாம். தேங்காவும் உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையவோ செய்யலாம். நிறைய பேர் தேங்காய் சேர்க்காமையே இந்த குழம்பு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அப்படி தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு, அதாவது குழம்போட கன்சிஸ்டன்சியை வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் குடிப்போம், ஐ மீன் சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் மிதுங்க வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப 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 சுவையான ஆரோக்கியமான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு அஜீர்ண கோளாறு இல்லை உங்களுக்கு ரொம்ப சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் இந்த குழம்பு கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு இன்டேக் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.